கிறிஸ்துமஸ் காலம் என்பது வெறும் வாக்குதத்த காலமாக, தீர்க்க தரிசன காலமாக, மகிழ்ந்து களி கூறுகிற காலமாக நாம் கருதாமல் ஒரு ஆராதனையின் நேரமாக கருத்திலே கொள்ள வேண்டும். இட் இஸ் அ டைம் டு அடோர் அண்ட் வர்ஷிப் ஆர் லார்ட். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஏன் என்று பார்க்கும் பொழுது யோவான் 3:16-19 நாம் வாசித்து பார்ப்போமேயானால், அன்பை குறித்ததான வசனமாயிருக்கிறது. தேவனுடைய அன்பு, பூரணமான அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு இந்த ஷூட்டிங்கை நான் எடுக்கும்பொழுது எனக்கு இன்றைய காலையில் எனக்கு அருமையான ஒரு சகோதரி கர்த்தருக்குள்ளாய் மரித்திருக்கிறார்கள். இந்த 2020 நம்மோடு கூட இருந்த பலர் மரித்திருக்கிறார்கள். அப்போ அவங்க தேவரை விசுவாசிக்கவில்லையா என்று நமக்குள்ள ஒரு கேள்வி எழத்தான் செய்யும். ஆனால் இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று பார்க்கும்பொழுது, ஆழமான கருத்து என்ன என்று பார்க்கும்பொழுது, இந்த சரீர பிரகாரமான மரணம் இல்லை. எல்லாரும் ஒரு நாள் இந்த சரீர பிரகாரமான மரணத்தை கடந்து தான் செல்ல வேண்டும். அது நித்திரையாக இருக்கிறது. ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் நம்முடைய இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது அவரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய, when we enter into his glory, when we rest in peace, ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ஆகவே தான் அவர் வந்தார். தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று, இந்த சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து இல்ல, பாதாளத்திலே தள்ளவிடாமல் ஆண்டவர் நம்மை சேர்த்தணைக்கக்கூடிய அந்த அனுபவத்தை கொடுக்கின்றவராயிருக்கிறார். அப்படிதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனத்தை பார்க்கிறோம். இருளிலே இருக்கிறவர்கள் ஒளியை விரும்ப மாட்டார்கள். இருளிலே இருக்கும்பொழுது நடக்கும்பொழுது இடிச்சுப்போம். அந்த இருளிலே தடவி 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 வழி தெரியாமல் இருப்போம். இருளிலே பயம் நம்மை ஆட்கொள்ளும். இருள் அப்படியாக ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, கள்ளத்தனமான யோசனைகளும் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருளாக இருக்கும். ஆனால் ஒளி வந்த பொழுது அந்த இருளை விழுங்கிவிடும். இப்படித்தான் 19 சொல்லப்படுகின்றது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. இன்று காலை வேளையில ஒளியை பார்த்ததுமே, கரண்ட் வந்ததுமே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ, அதுபோல கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருப்போம். இருளை விரும்பாதவர்களாக இருக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இது கிறிஸ்மஸ் காலம், இது ஒரு ஆராதனை காலம். காட் மார்னிங்.